வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு யாழ் தமிழ் கிச்சன். வெண்டைக்கங்கடா கிச்சன்ல நாங்கள் அகத்தி கீரை சொதி வச்சு காட்ட போறோம். அதை எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்க்கலாம். சமையலுக்கு போக முன்னாடி எங்கட சேனலுக்கு புதியவர்கள் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஓல்ன்ற ஆப்ஷன்ல வைங்க. அப்பதான் நாங்கள் போற வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சரி, வாங்க முதல்ல அகத்தி கீரை என்றால் என்னன்னு முதல்ல பார்த்துக்கொள்வோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் அகத்தி கீரை. இந்த இலைகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அகத்தியில வந்து ரெண்டு வகை இருக்கும். ஒன்று வெள்ளப்பூ பூக்கிறது இருக்கும், இன்னொன்று சிகப்பு பூ பூக்கிறது இருக்கும். ரெண்டுமே அகத்தி தான். ஆனா அகத்தி கீரை வந்து சித்தர்கள் காலத்து ஒரு மூலிகை. அகத்தியரண்டு ஒரு சித்தரும் இருக்கிறார். அதே நேரம் அகத்தி கீரை என்றதும் கொண்டு இருக்குது. இது வந்து சித்தருடைய காலத்தில இருந்தே இது வந்து இருக்குது. இதனுடைய வேர், மரம், பட்டை, இலை எல்லாமே வந்து முழுக்க முழுக்க மருத்துவ குணம் கொண்டது. இதனுடைய பிரதானமான இதனுடைய நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடல் சூட்டை மிகவும் குறைக்கும். எவ்வளவு உடல் சூடங்களுக்கு இருக்குதோ அதை வந்து மிகவும் குறைக்கும். இப்போ வயிற்றுல புண் இருக்கிறாக்கள், அதாவது அல்சர் இருக்கிறாக்கள், இதை வந்து நீங்கள் சொதி வச்சு அல்லது போனால் வர மாதிரி செய்து கூடி நீங்கள் சாப்பிடலாம். அதே நேரம் வாயில வந்து அடிக்கடி சூட்டு காரணமாக சின்ன சின்ன புண்ணுகள் வருது, வாயில பொக்கலமா இருக்குது, சாப்பிட முடியல அப்படின்ட்டு ரொம்ப பேர் கஷ்டப்படுறீங்க. அப்படியானவங்க கூட நீங்கள் இதை வந்து சொதி வச்சு தொடர்ந்து சாப்பிடுங்க. அப்படியான நீங்கள் இதை வர மாதிரி செய்து சாப்பிடாதீங்க, நீங்கள் சொதி வச்சு சாப்பிடுங்க. சொதி வைக்கும் போது உண்மையான தேங்காய் பாலை பயன்படுத்தி அந்த சொதியை நீங்க வச்சு சாப்பிடலாம். இந்த சொதியில வந்து நீங்கள் தேவைன்னு சொன்னா, இந்த அல்சர் இருக்கிறாக்கள், வாய்ப்புண் இருக்கிறாக்கள், தக்காளி பழம் சேர்க்காதீங்க. சரிதானே? சரி, வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள்ல முதலாவது விஷயம் அகத்திக்கீரை, அதை இங்க வச்சுடுவோம். வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்து நான் அதை வந்து ஸ்லாஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். வெங்காயம் நீங்கள் தேவைக்கேற்ற வகையில நீங்கள் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா எது வேண்டுமென்றாலும் நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி போட முடியும். பூண்டு விருப்பம்ண்டா நீங்கள் சேர்த்துக்கொள்ள முடியும். நாங்கள் கட்டாயம் சொதுக்கி பூண்டு சேர்க்கிறோம். நாங்கள் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு எடுத்து சின்ன சின்னனா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். முக்கியமா அடுத்தது பாத்தீங்கன்னா தேங்காய்பால். இது தேவையான அளவு. இதுல எங்களுக்கு ஒரு 350 ml தேங்காய் பால் அளவுக்கு இங்க நாங்கள் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது பச்சை மிளகாய், ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டாக கறிட்டு வச்சிருக்கிறேன். வெந்தயம் ரொம்ப முக்கியம். சொதி என்றாலே வெந்தயம் இல்லாத சொதி இருக்காது. கட்டாயம் எங்கள் ஊரில் நாங்கள் வெந்தயம் சேர்த்து தான் சொதி செய்வோம். உப்பு, அது தேவையான அளவு. இந்த சொதிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளவு. கடுகும் அதே மாதிரி நீங்கள் ரெண்டு மூணு கடுகும் போடலாம், இல்லை போடாமல் விடலாம், உங்களுடைய விஷயம். கடுகும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ். கறி சொதி எல்லாமே ரெடி பண்ணி இறக்கினதுக்கு பிறகு சொதி ஆற விட்டு தான் நாங்கள் லெமன் ஜூஸ் விடுவோம். அடுத்தது கறிவேப்பிலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் குக்கிங் ஆயில், அவ்வளவுதான் இதுக்குரிய பொருட்கள். வாங்க இதை எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இப்போ நாங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிடுவோம். சட்டி சூடாயினும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கொள்ளலாம். எண்ணெய் சூடாயிட்டது. இதில் நாங்கள் இந்த வெந்தயம் சேர்த்துக்கொள்ளுவோம். வெந்தயம் பொரியுது, கடுகும் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். கடுகு வடிக்குது. கடுகு வடித்த உடனே நாங்கள் வந்து இதில் வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுவோம். பச்சை மிளகாயும் இப்போவே சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் ஈஸியாக வதங்கும். சரி, இப்போ நாங்கள் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் இதில் கொஞ்சம் வதங்கி இருக்குது. இந்த நேரமே இதில் நாங்கள் பூண்டு சேர்த்துக்கொள்ள முடியும். பூண்டு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க. சரி, இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் இப்போ ஒரு 50% வதங்கிட்டது. இந்த நேரம் நாங்கள் இதுக்குள்ள இந்த கீரையை வந்து இதுக்குள்ளேயே போட போகிறோம்.
இது வந்து அப்படியே நாங்கள் முழுசா இதை வந்து கழுவிட்டோம். அப்படிவா கிளீன் பண்ணி தான் நாங்கள் இலையை எடுத்து நாங்கள் இப்போ வந்து நாங்கள் இப்படி இதே மாதிரி ஒன்றுண்டா வச்சு இது கிளிய போட போகிறோம். இலை வந்து இப்படி குருத்து இலையா இருந்துன்னா, அதாவது புது இலையா இருந்துன்னா, நீங்கள் வந்து இப்படி எண்ணெயில போட தேவையில்லை. சாதாரணமா நீங்க சொதியில மட்டுமே போட முடியும். அந்த பால் கொதிக்கிறதுக்கு அது அவிஞ்சி நல்லா வந்துடும். சரி, இப்ப நாங்கள் கீழே இருக்கோம். நல்லா இது ஒரு செட்டு எண்ணெயோட வதக்கி விடுவோம். நாங்கள் மஞ்சத்தூள் சேர்க்கலாம். நான் தேவையான பொருட்கள் காட்டும் போது மஞ்சத்தூள் வந்து உங்களுக்கு காட்ட மறந்து போனேன். இப்ப நான் மஞ்சத்தூள் சேர்க்கிறேன். உப்பு நாங்கள் கொஞ்சம் உப்பு தான் போட்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சரி, இப்ப நாங்கள் வந்து தேங்காய் பாலை இதில் சேர்த்துடுவோம். கருவேப்பிலையும் நாங்கள் இந்த நேரம் இதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துடுவோம். இதுக்கு தண்ணி விட்டு இந்த இலையை அவிக்க தேவையில்லை. நீங்கள் சாதாரணமாகவே இப்படி ஒரு எண்ணெயில் சாதுவாக வதக்கின மாதிரி செய்துட்டு நீங்கள் வந்து தேங்காய் பாலில் இது அப்படியே கொதிக்க விடலாம். தேங்காய் பால் ரொம்ப கொதிச்சிருந்தாலும் திரிஞ்சு அது நல்லா இருக்காது. எப்படி நீங்கள் சொதிய ஆற்றி இறக்குவீங்களோ அதே மாதிரி தான் அகத்தியில் சொதியையும் நீங்கள் நல்லா கொதிக்க விடாமல் ஆற்றி ஆற்றி இறக்க வேணும். சரி, எங்களுக்கு இப்போ சொதி கொதிச்சது எங்களுக்கு போதும். இப்போ இலைகள் வந்து வேறு கலர் போகாமல் இப்படி பச்சையாக இருக்கிற மாதிரியே நாங்கள் இறக்கி கொள்ள வேணும். அப்போ தான் அதனுடைய டேஸ்ட்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப கிடைக்கும். சரி, நாங்கள் ஸ்டவ்வை ஓப்பன் பண்ணிடுவோம். கொஞ்ச நேரம் ஆற்றி ஆற்றி விடுங்க இது சூடடங்கிறதுக்கு, இல்லாட்டி திரிஞ்சிடும். சரி, இப்போ நாங்கள் சொதியை வந்து இறக்கி ஆற விட்டுட்டோம். ஆற விட்டதுக்கு இப்போ நாங்கள் ஆறின சொதிக்குள்ள லெமன் ஜூஸ் கொஞ்சம் போடுவோம். விட்டுட்டு நல்லா ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. லெமன் ஜூஸ் வந்து ஆப்ஷனல் தான், விருப்பம் இல்லாதாக்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்க முடியும். சரி, இதுதான் நாங்கள் இன்றைக்கு செய்த அகத்திக்கீரை சொதி. எப்படி இருக்குன்னு பாருங்க, உண்மையாகவே நல்லா வந்திருக்குது. இதை எல்லாரும் விரும்பி செய்து சாப்பிடுங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு மூலிகையினுடைய சொதி. சரிதானே, இது போல நீங்களும் செய்து பாருங்க. அப்படி வருதுன்னு எங்களை கொமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரை நேரமும் எங்களை காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி. இது போன்ற இன்னொரு சிறந்த காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரையும் விடை வருகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். மறக்காம எங்களோட சேனலுக்கு புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்.